ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பாஜக உடனான கூட்டணி குறித்து நாளை அதிகாரப்பூர்வ முடிவு வெளியிடப்படும் ஐக்கிய ஜனதாதளம் அறிவிப்பு. கூட்டணி உடைந்தால் பீகார் முதலமைச்சர் பதவியிலிருந்து நிதிஷ்குமார் விலக வேண்டும் என பாஜக வலியுறுத்தல். காங்கிரஸ் கூட்டணியை விட பாஜக கூட்டணிக்குத்தான் மோடியால் பெரிய அச்சுறுத்தல் என அஸ்ஸாம் முதலமைச்சர் தருண் கோகாய் கருத்து. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்வு இன்று நள்ளிரவு முதல் நடைமுறை. பெண்களின் உரிமை போராட்டத்தில் சட்டத்துறையினர் பாதுகாவலர்களாக திகழ வேண்டும் என பிரணாப் முகர்ஜி பேச்சு. தமிழகத்துக்கு கர்நாடகம் தண்ணீர் திறந்துவிட நடுவண் அரசு நடவடிக்கை எடுக்கும் என நாராயணசாமி தகவல். இயக்குனர் மணிவண்ணன் மறைவுக்கு திமுக தலைவர் கருணாநிதி இரங்கல். திறமையான கலைஞர் என புகழாரம். கனிமொழிக்கு 27 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இருப்பதாக தகவல். 6 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகரிப்பு. இன்போசிஸ் நிறுவனத்தின் மறுசீரமைப்பு பணிகளில் சில கடுமையான முடிவுகள் எடுக்கப்படும் என நாராயணமூர்த்தி அறிவிப்பு. பாகிஸ்தானில் ஆயுதமேந்திய தீவிரவாதிகள் மருத்துவமனை ஒன்றை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக் கொண்டதாக தகவல். ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.